இன்றைக்கி நம்ம மிளகு சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கிட்ஸுக்கு நீங்கள் இதை 2 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். இதை எந்த காய்கறி ஃப்ரையோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இல்லை ஆம்லெட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 லிருந்து 10 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது நல்லா வறுத்து அரைச்சி வச்ச மிளகுத்தூள், 2 சிகப்பு வத்தல், கருவேப்பிலை, 1/2 கப் சாதம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நீங்கள் எண்ணெயில்னாலும் செய்யலாம். குழந்தைகளுக்கு நெய்யில் செய்கிறப்ப கூடுதலாக அந்த ஃப்ளேவர் அதெல்லாம் பிடிக்கிறப்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கடலைப்பருப்பை அது கலர் மாறுற வரைக்கும் லேசாக ஃப்ரை பண்ணிக்கணும். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் வத்தல் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறதுனால இதில் 2 வத்தல் மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தாலும் குழந்தைகளால் சாப்பிட முடியாது. இப்போ 2 வத்தல் சேர்த்து அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுவும் லேசாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு எனக்காவது டைம் இல்லை இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த பெப்பர் ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா முந்திரி பருப்பு ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதெல்லாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் மீந்து போனால் கூட நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சாதம் பண்ணுறப்ப அதில் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா அதுக்கு சேர்க்க வேண்டாம். நான் ஆல்ரெடி சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கனால இதுக்கு மட்டும் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இல்லைனா நீங்கள் சாதத்துக்கும் சேர்த்து அதில் உப்பு சேர்க்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நமக்கு சுவையான மிளகு சாதம் ரெடி ஆகிடும். தேவைன்னா இது மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் எந்த வெஜிடபிள் ஃப்ரையோடையோ இல்லைனா ஆம்லெட்டோடையோ வச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிப்பியை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.